குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய், அதற்காண்டி ஒரு 5 அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்புனே சொல்லலாம். அதனால இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அது 5 அறிவிப்புல முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் முன்கூட்டியே, அது 15ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பணத்தை எதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு வராங்க, அதுக்காண்டி காரணமும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு மெசேஜ் வரல அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெசேஜ் வந்தோ நமக்கு பணம் ஏறலனா என்ன பண்றது, ஒருவேளை நமக்கு பாத்தீங்கன்னா முதல் மாசத்துல பணம் வந்து அடுத்து வரனா என்னென்ன பண்றது, நம்ம செலக்டே ஆகலனா அதுக்கு என்னென்ன பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா 5 தகவலா பிரித்து இந்த ஒரு வீடியோல தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி ரேசன்டிக்குரிய பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலங்கரின் மகளிரின் உரிமை தொகை திட்டம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ள நிலையில், இந்த திட்டத்திற்காக 1,60,000 குடும்ப தலைவிகள் தகுதியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்குகளை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்கிற்கு கடந்த 2 தினங்களாக 1 ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. 1 ரூபாய் அனுப்பியவுடன் விண்ணப்பதாரர்களின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வழியாக தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. மறுபுறம் ஏற்கப்படாத விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இசேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சிக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்யப்படும் விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வதற்கான நெறிமுறைகளும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தகுதியான பயனாளருக்கு 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் இன்று முதலே செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்காண்டி குறுஞ்செய்திகளும் அதனை உறுதி செய்து வருகின்றனர். இந்த திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் தொடங்க உள்ள இருக்கிற நிலையில், அதற்குள் ஏன் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அந்த நாளில், அதாவது திட்டம் தொடங்கவே இருக்கும் நாளில், அனைத்து பயனாளர்களுக்கும் ஒரே நேரத்தில் 1000 ரூபாய் செலுத்த முடியாது என்பதாலும், 1 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு பணத்தை வர வைப்பதால் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும் என்பதாலும் இன்று முதல் பயனாளர்களுக்கு பணம் செலுத்தும் தொடங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதனால ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொண்டிருக்கும். அதனால யாருமே எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் எதுக்கு முன்னாடியிலிருந்து கொடுக்குறாங்கிற முதல் தகவல். இதனை தொடர்ந்து இரண்டாவது தகவல், அதாவது கலைஞரின் மகளின் உரிமைத்தொகை 1000 ரூபாய் திட்டத்தில் தேர்வாகி, நான் வந்து தேர்வாகிட்டேன் பட் எனக்கு பணம் வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, அதாவது இந்த தகவல் குறித்து இப்போ சற்று முன் வெளியாகியுள்ளது. அதாவது திட்டம் தொடங்கப்பட்டு அதிகபட்சம் 5 நாட்கள், அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் மாத தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். நாளை 1 ரூபாய் மெசேஜ் அனுப்பி வங்கிக் கணக்கில் சோதனை செய்யப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாட்களும். அதனைத் தொடர்ந்து நேற்று பலருக்கும் இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளனர். நேரடியாக வங்கிக் கணக்கில் மக்களுக்கு பணம் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஏடிஎம் கார்டுகளும் ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தாங்க. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் இதுவரை விண்ணப்பம் செலுத்த எல்லா பேருக்கும் விண்ணப்பங்களை இறுதி செய்து 1 கோடி பயனாளர்களுக்கு தேர்வு செய்யும் முடிவை தமிழக அரசு எடுத்து தற்போது வரை 1.6 லட்சம் கோடி பயணியாளர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொருவருக்காக பணம் கொடுக்க தொடங்குவார்கள். 1.70 கோடி பேர் விண்ணப்பம் செய்த நிலையில் அதிகபட்சமாக 1.6 லட்சம் கோடி பேருக்கு மட்டுமே பணம் அனுப்பப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? இதற்கு கலைஞரின் மகளின் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டத்திற்கு தேர்வாகியும் பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன. இதற்கு நீங்கள் மீண்டும் முகாம்களில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். மேல்முறையீடு மூலம் வங்கிக் கணக்குகளை மாற்ற வேண்டும். தவறான வங்கிக் கணக்கை முகாம் மூலம் மட்டுமே மாற்ற முடியும். இந்த முகாம்கள் எப்படி நடக்கும் என்ற விவரங்கள் விண்ணப்பங்கள் பெற 24/7/2023 முதல் 4/8/2023 வரை முதல் கட்டமாகவும், 5/8/2023 முதல் 14/8/2023 வரை இரண்டாவது கட்டமாகவும், மேற்சொன்ன 2 கட்டங்களில் விடுபட்டவர்கள் 18/8/2023 முதல் 28/2023 வரை சிறப்பு முகாம்கள் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டனர். கலைஞரின் மகளின் உரிமை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசிடம் உள்ள பல்வேறு தகவல் தரவு
தளங்களில் உள்ள தகவலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டும் மற்றும் அவரது அலுவலர்களால் நேரடி கலாய்வுகளின் மூலம் சரிபார்க்கப்பட்டும் திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,65,00,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கோடி மகளிர் பயனாளர்களுக்கு மேல்முறையீடு கலைஞர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பத்தை தகுதியில் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை. விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்து குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு 18/9/2023 முதல் பணம் அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு விண்ணப்பங்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும். வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு அலுவலராக செயல்படுவார். இணையதளம் மூலம் செய்யப்படும் மேல்முறையீடுகள் அரசு தகவல் தரவு தளங்களில் உள்ள தகவலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படும். வருவாய் கோட்டாட்சியர் மேல்முறையீடு விண்ணப்பங்களை தீர்வு செய்ய கலாய்வு தேவைப்படும் நேரங்களில் சம்பந்தப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்கள் வழி கலாய்வு அறிக்கையினை பெற்று விசாரணை செய்வர். இந்த மேல்முறையீடு நடைமுறைகள் அனைத்தும் இணையதளம் வழியாக மட்டுமே நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் புகார்கள் வருவாய் கோட்டாட்சியர் பயனாளிகளின் தகுதி மற்றும் தகுதியின்மையின் தொடர்பாக தனிநபர்கள் மூலம் வரப்பெறும் புகார்கள் குறித்து விசாரணை அலுவலர்களாக செயல்படுவார். இணையதளம் வழியாக பெறப்படும் புகார்கள் மேல் முறையீடு மனுக்களுக்கு பின்பற்றப்படும் நடவடிக்கைகளை பின்பற்றி விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு செலக்ட் ஆகும் பணம் அல்ல என்றால் நீங்க வந்து இந்த ஒரு வழிமுறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 14ஆம் தேதியிலிருந்தே பணம் வர வைக்கப்பட்டு வருகிறது. மூன்றாவது தகவல் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல, அதாவது 10 பைசாக்குரிய எஸ்எம்எஸும் 1 ரூபாய்க்குரிய எஸ்எம்எஸ்மே வரல, எனக்கு எப்படி 1000 ரூபாய் பணம் வருகிற குசின் நிறைய பேத்துக்கு இருக்கும். அவங்களுக்குமே நிறைய பேத்திற்கு பணம் வந்திருக்கிறது. ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா பேங்க்ல நீங்க நம்பர் கொடுக்காம இருந்திருப்பீங்க, அதனால ஒரு சில பேத்துக்கு வராம இருந்துச்சு. ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்டால இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே மெசேஜ் அனுப்பப்படல. ஒரு சில மாவட்டங்களுக்கு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வரும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தேனி மாவட்டத்தில் இருக்கவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த காரணத்திற்காக என்றால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துவதால் சிக்கல் இருப்பதற்காக முன்னாடியே செலுத்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நமக்கு 1 மாதம் பணம் வந்துவிட்டு அடுத்த மாதத்திற்கு பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? இது குறித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக அரசிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆனால் அரசியல் வட்டாரங்களும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் இருக்கும் அதிகாரிகளும் ஒரு சில தகவல்களை அனுப்பியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு அந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வராது என்று சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துவிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக புகார்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிச்சிருக்காது. வருவாய் கோட்டாட்சியர் பயனின் தகுதி மற்றும் தகுதியின்மை தொடர்பாக தனிநபர்கள் மூலம் வரப்பெறும் புகார்கள் குறித்து விசாரணை செய்யவும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. அதனால எதற்குமே கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா எஸ் அதாவது அப்ளை பண்ண கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர்ல 1,06,00,000 பேருக்கு கண்டிப்பாக வரும். அந்த தகுதி இல்லாத நபர்களுக்கு நீங்களுமே பார்த்தீங்கன்னா அதை மேல்முறையீடு செய்து நீங்களுமே வாங்கிக் கொள்ளலாம். மேல்முறையீடு செய்வதற்குமே நீங்கள் முகாம்களில் போயும் அதாவது வட்டாட்சி அலுவலகத்தில் போய் மட்டும்தான் பண்ண முடியும். இதே மாதிரி அரசியலுக்குரிய பயனுள்ள தகவல் அதாவது டெய்லி நடக்கிற செய்திகளையும் ரேஷன் டேக்குரிய பயனுள்ள தகவலையும் மாதம் மாதம் நமக்கு எந்தெந்த தேதியில பணம் வரும் என்பதையும் அது வரவில்லை என்றால் என்ன செய்வது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சிவக்குழல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.